இளம் வயதில் சாதனைகள் படைப்பவர்கள் பலர். அப்படியான ஒரு 12 வயது சிறுவன் தனது ஆர்வத்தால் வைல்ட் லைஃப் புகைப்பட கலைஞராக உருவெடுத்தது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சமீபத்தில் வெளியாகி பலராலும் பகிரப்பட்ட இந்த காட்சி கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் எடுக்கப்பட்டது. காட்டு யானை ஒன்று சிவனேனு படுத்திருந்த புலியை விரட்டும் வகையில் அமைந்திருந்த காட்சியை பதிவு செய்தது யார் என்ற கேள்வியும் எழுந்தது. மிகவும் ஆபத்தான சூழலில் மிக அழகாக பதிவு செய்தவர் 12 வயது சிறுவன் என்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. மதுரையைச் சேர்ந்த அச்சிறுவனின் பெயர் தேவ். சென்னையில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறு வயதிலிருந்தே பறவைகள் விலங்குகளை படமாக்குவதை ஆர்வமாக செய்து வருகிறார். ஸ்மார்ட் போனில் அவர் எடுத்ததை கண்ட தந்தையின் நண்பர் அசோக் கேமரா கொண்டு புகைப்படம் எடுக்க கற்றுக் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வனப்பகுதிகளுக்கு சென்று விலங்குகள் வருகைக்கு காத்திருந்து புகைப்பட வேட்டையாட பழகிய தேவ் வெளிநாடுகள் சென்றும் வனவிலங்குகளை தனது கேமராவுக்குள் புகைப்படமாக அடக்கியுள்ளார். நான் யூஸ்வலி நான் வைல்ட் லைஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சேங்க. என்னோட அம்மா ஃபோனில் என் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேமரா சும்மா கொடுத்தாங்க நான் எடுத்து பார்க்கறக்கு. அதில் நான் ரொம்ப சூப்பராக எடுக்கிறனால என் அப்பா எனக்கு ஒரு புது கேமரா வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இன்னும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சேங்க. ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பெற்றோருடன் பயணம் மேற்கொண்ட தேவ் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை என அபாயகரமான விலங்குகளை உரிய பாதுகாப்புடன் வனப்பகுதிக்கு சென்று புகைப்படம் எடுத்துள்ளார். அத்துடன் அழகிய பறவைகளையும் தனது கேமரா லென்ஸுகளில் அழகுற காட்சிப்படுத்தியுள்ளார். நான் சில ரேர் பேர்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. நான் செட்டக்காட் போகும்போது ஃப்ராக் மவுத் எடுத்திருந்தேங்க, ரொம்ப என்டேஞ்சர்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்கோஸ் வந்து ராமேஸ்வரம்ல 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வருதுங்க, அதையும் நான் எடுத்திருக்கேங்க. அது மாதிரி கோம் டக் திருநெல்வேலியில இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுங்க. ஒன்று மட்டும்தான், ஒரு பேர் மட்டும்தான் வந்துச்சுங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்துருந்துச்சுக்கேன். அதை நான் எடுத்திருக்கேங்க. இது மட்டுமின்றி அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள நாடுகளிலும் தனது பயணத்தை தேவ் மேற்கொண்டு பல்வேறு வகையான விலங்குகள், பறவைகள் மட்டுமின்றி சிறப்புமிக்க சிற்பங்களையும் படமாக்கியுள்ளார். இந்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து பிரபலமும் அடைந்து வருகிறார். தற்போது வரை 11,000-க்கும் அதிகமானோர் அவரை பின்தொடர்கின்றனர். நான் ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க, மோஸ்ட்லி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில். நான் வந்து இப்போ வேற வேற கண்ட்ரீஸ்க்கு இப்போ போய் புதுசாக ட்ராவல் பண்ணி அனிமல்ஸோட மூவ்மெண்ட்ஸு அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஒரு கண்ட்ரி போகும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நான் ஆப்ரிக்கா போகும்போதுங்க எல்லாமே பிளெயின்ஸாக இருந்தனால எல்லா ஆனிமல்ஸும் தெரிஞ்சிச்சுங்க. அதோட ஹேபிட்டாட்ல அது எப்படி ஹண்ட் பண்ணுது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. அடுத்ததாக மலேசியா சென்று அங்கு மட்டுமே உள்ள அரிய வகை பறவையை புகைப்படம் எடுக்க உள்ளதாக தேவ் தெரிவித்தார். இத்துடன் தனது கல்வியையும் தொடர்ந்து வருவதாக கூறும் அவர், படித்து முடித்து வனத்துறை அதிகாரியாக வேண்டும் என்பதே இளம் புகைப்பட கலைஞரின் கனவாம். வனத்தின் மீதும் வனவிலங்குகள் மீதும் இத்தனை ஆர்வம் கொண்ட ஒருவர் அதிகாரியாக வளர்ந்தால் வனம் வளரும், மழை பொழியும், புவி குளிரும். புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.